நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஜோ ஆடியோஸ் தூத்துக்குடி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு ஆம்பிளிஃபயர் செய்யும்போது என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம், என்ன குவாலிட்டியில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன், அதாவது மற்றவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், நான் எப்படி பண்ணுறேன், என்ன குவாலிட்டியில் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன். இதை எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா, சில சமயங்களில் நம்ம வந்து ஒரு இன்றைக்கி ஒரு மெட்டீரியல் இன்றைக்கி ஒரு அசம்பிள் ஆம்பிளிஃபயர் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பட்ஜெட் சொல்லுவோம். ஆனால் நம்ம செய்யும்போது நம்மளுக்கே ஒரு ஆசை வந்துடும், இதுக்கு வந்து இந்த குவாலிட்டியில் போடுறதோட இந்த குவாலிட்டி போடலான்னு ஒரு ஆசை வந்துடும். நம்ம அதிகமான குவாலிட்டியில் அவங்க நம்ம நினச்சதோட அதிகமாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு போர்டு ஒன்று போடணும்னு பிளான் பண்ணி சொல்லியிருப்போம், ஆனால் அந்த போர்டு நம்மளுக்கு தேவையான குவாலிட்டி தரம் கொடுக்கல அப்படிங்கும்போது நம்ம அதோட வேறு போர்டு போடுவோம். நம்ம அதுக்காக அந்த போர்டு வாங்கிட்டு வேறு போர்டு போட்டோங்கிறக்கு அந்த காஸ்ட்டையும் உள்ள சேர்க்க போகிறதில்ல. இருந்தாலும் அதை விட பெஸ்ட்டான வேறு போர்டு என்ன இருக்குதுன்னு பார்த்து நம்மளுடைய திருப்தி நம்மளுடைய முழு திருப்தி அடைஞ்சதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு நம்ம அதை கொடுப்போம். இது தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது காசு பணம் நம்மளுக்கு பிரச்சனை, நம்மளுக்கு ஒரு நேம் வேணுங்கிற ஒரு ஆசையில் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோமே தவிர காசு சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் நம்ம பண்ணலை. காசு சம்பாதிக்கணும் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேர் புகழ் பெற்றுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் காசு பணம் தன்னால் வரும். அதுதான் ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய பேர் நிறைய விதங்களில் நிறைய டிசைனில் நல்லா அழகாக அழகாக பண்ணுறாங்க, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு திறமையை வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி எனக்கும் ஒரு டிசைன்ஸ், எனக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நேம் வச்சுக்கணுங்கிற ஆசை, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இதில் பெரிய விஷயங்கள் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வரைக்கும் செஞ்ச ஆம்பிளிஃபயர்கள் நம்ம இது வரைக்கும் பண்ணி கொடுத்ததில் நம்ம பெரிய லெவலில் சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னா அதில் ஒன்றுமே கிடையாது. நான் சம்பாதிச்சதுங்கிறதோட அதிகமாக கற்றுக்கிட்டது தான் அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டார்டிங்கில் இந்த இது செய்வோம், இந்த ஆம்பு போர்டு போட்டு செய்வோம், இந்த ப்ரோலாஜி போர்டு போட்டு செய்வோம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அது நமக்கு பெரிய துன்பங்களை கொடுக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா போட்டோன்னு பக்காவாக ஒர்க்காயிரம் எந்த ஒரு விஷயமும் இருக்காது, நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும், பண்ணி கொடுத்துருவோம். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா அது நம்மளை பைத்தியம் பிடிக்க வச்சிரும். ஒரு ஹம்மிங் ப்ராப்ளமானாலும் சரி, ஒரு போர்டுனாலும் சரி, அது குவாலிட்டியை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த போர்டை போட்டாலுமே பார்த்திங்கன்னா அது வேலையை காட்டிடும். ஏதாவது ஒரு இஷ்யூ கொண்டு கொடுத்துருவோம், நம்ம அதை கண்டுபிடிச்சி கடைசியில் அது போரடித்து வேறு போர்டை போட்டு அதுக்கப்புறம் வேறு போர்டு எடுத்து உள்ளே போட்டு பண்ணுவோம். சில நேரங்களில் போர்டுகள் எரிஞ்சிரும், பல ப்ராப்ளங்கள் வருது. அது மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்டாகவே நிறைய ப்ராப்ளம் வருது. நம்ம அதையும் ஃபேஸ் பண்ணி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து கஸ்டமருக்கு அது இப்போ ஒன்று நம்ம ஆரம்பிக்கிறது லோ பட்ஜெட்டில் ஆரம்பித்தாலும் அது ஒன்றுமே செட் ஆகும் போது ஒரு கை பட்ஜெட்டை பற்றி கொடுத்து பரவாயில்ல, நம்மளுக்கு லாபம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, சரி போட்ட காசுக்கு மட்டும் கேட்போம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட கே, ஆனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இந்த இதோட ரேட் இவ்வளவு, இதெல்லாம் சொல்லி தான் கொடுக்குறோம். ஆனால் சில கஸ்டமர் புரிஞ்சிக்காமல் நான் சொன்னதான் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து கேட்கும். தப்பு அவங்க மேலே, அவங்க சொன்னதை நம்ம செஞ்சு கொடுக்குறத நம்ம வேலை. ஆனால் நம்மளுக்கு வந்து அது திருப்தி இல்லை, ஒரு இல்லை வரும்போது சரி இருந்தாலும் பரவாயில்ல, சரி ரைட்டு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது சிலர் புரிஞ்சுக்கிறாங்க, சரி ஓகே பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போவுமே சூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஒரு கேபினெட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கேபினெட்டு நான் யூஸ் பண்ணதில் நல்ல தரமான கேபினெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்கான் கேபினெட் தான். எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச கேபினெட் இது. பார்க்குறதுக்கும் ஸ்லிம்மாக இருக்கும், குவாலிட்டியாகவும் நல்ல தரமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த டோரை தூக்கி ஒரு கையில் ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது, அந்தளவுக்கு நல்லா வெயிட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்ல தரமாக இருக்கும். நம்ம இதுக்கு கரெக்டான ஒரு காம்போனெண்ட்லாம் போட்டு செஞ்சோன்னா வேறு லெவலில் இருக்கும். இது இப்போது இடையில கிடைக்காம இருந்துச்சு, இப்போ எனக்கு கிடச்சிருக்கு, நான் ஒரு பல்க்கை வாங்கி வச்சுருக்கிறேன். தேவைப்படுறவங்களுக்கு போட்டு கொடுக்கலாம், பண்ணி கொடுக்கலாங்கிற ஆசையில் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம என்னென்ன காம்போனெண்ட் யூஸ் பண்ணுறோம், நான் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறேன், எந்த மாதிரி யூஸ் பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்னுடைய தான், இது தான் யூஸ் பண்ணணும்னு சொல்ல, நான் என்னுடைய தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் என்ன மாதிரி பண்ணுறேங்கிறத சொல்கிறேன், யார் இதை நினச்சிக்க வேண்டாம். இது நம்ம பேனலோட ஃப்ரண்டு வியூ. இதே இதில் டெக்ஸான் பேனல் சொல்லி வருது, நிறைய வருது, இதே மாடல் அப்படியே போட்டு வருதும். ஆனால் ஒரிஜினல் சாம்கானில் உள்ள கேபினெட் பேனல் வந்து இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இப்படி தான் இருக்கும், நல்லா குவாலிட்டி, நல்லா வெயிட்டாக நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட் இருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னா பிளேடு மாதிரி தான் இருக்கும். இது நல்ல குவாலிட்டி தரமாக இருக்கும், இது சூப்பராக இருக்கும். கேபினெட் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் தரமாக இருக்கும்,
நல்லா குவாலிட்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கர் டெர்மினல்ந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது மார்க்கெட்டில் கிடைக்கிற ஸ்பீக்கர் டெர்மினல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெர்மினல் நல்லா குவாலிட்டியான டெர்மினல், எனக்கு இந்த டெர்மினல் ரொம்ப பிடிக்கும், நல்லா குவாலிட்டியாக தரமாக இருக்கும். அப்புறம் மார்க்கெட்டில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெர்மினலும் கிடைக்குது. ஆனால் நான் சூஸ் பண்ணுறது அதிகமாக இந்த டெர்மினல் சூஸ் பண்ணுவேன், கிடைக்காத பட்சத்தில் அதை யூஸ் பண்ணிக்குவேன். பட் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும், ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பீக்கர் டெர்மினல்லே நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஏன்னா இது ரெண்டு தடவை மூணு தடவை ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது உடஞ்சிடக்கூடாது, அதையும் பார்க்கணும், நல்லா தெளிவாக சூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஃபீஸ் ஹோல்டர் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான ஃபீஸ் ஹோல்டரு, நல்லா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிறது. அதாவது பொருட்கள் வாங்கினா எந்த கடையில் எங்கேனாலும் வாங்கலாம், நம்ம ஆர்டர் போட்டு எடுக்கிறோம், எல்லாமே எடுக்கிறோம். ஆனால் எந்த பொருளை எங்கே வாங்கணுங்கிற முதல்ல நம்ம டிசைட் பண்ணிக்கணும், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எல்லா பொருளும் எல்லா இடத்துலையும் இருக்கும், ஆனால் குவாலிட்டிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போது நம்ம சில பொருட்கள் வந்து நம்ம நேரில் பார்த்து வாங்கினா தான் நல்லாயிருக்கும்னா நம்ம அந்த மாதிரி தான் செய்யணும். அப்போ தான் அது ஒரு தரமான பொருளை நம்மளும் வாங்க முடியும், நம்மளுடைய காசும் வேஸ்ட் ஆகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா மெயின்ஸ் கார்டு, மெயின்ஸ் கார்டு ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணாலும் எவரெஸ்ட் கம்பெனியோட மெயின்ஸ் கார்டு யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் நான் 3-pin மெயின்ஸ் கார்டு யூஸ் பண்ணுவேன். சின்ன செட்டு அப்படிங்கும்போது 2-pin யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும், நல்ல கம்பெனி இதாக இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டம் புஷ் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலரில் நல்ல குவாலிட்டியாக நல்ல தரமாக இருக்கும். மார்க்கெட்டில் வர்றது பார்த்திங்கன்னா சில இது குவாலிட்டி தரம் இல்லாமல் இருக்கும், ஆனால் இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டு வச்சு பண்ணுவோம், ஹைட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். லைட்டு கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஒயிட் கலர் புஷ் போட்டு பண்ணுவோம். ஃபேனு பார்த்திங்கன்னா ஸ்டோன் ப்ரோ வாங்குவேன், அப்படி இல்லைனா ரெக்ஸான் ஃபேன் வாங்கி யூஸ் பண்ணுவேன். இப்போ ரெக்ஸான் ஃபேன் கிடைக்கலங்கன்னா ஸ்டோன் ப்ரோ வாங்கி யூஸ் பண்ணுறேன், நல்லா இருக்குது. சில ஃபேனுகள்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வருது, போயிட்டு கொஞ்ச நாளில் பயங்கரமான இறைச்சல் வந்துடுது, ஒரு அது நம்ம ஒரு பேரை கெடுத்துருது, நல்லால. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் நம்ம யூஸ் பண்ணுற நம்ம லெட்டு எல்லாமே நம்ம இந்த கம்பெனி யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு, நல்ல சின்ன லெட்டாக நல்லாயிருக்கு. 50 கிராம் 100 கிராம்லாம் கிடைக்கி நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக தரமாக இருக்குது. நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன யூஸ் பண்ணுறோன்னா சில பேனல்களுக்கு வந்து நம்மளுக்கு இந்த சுவிட்சு யூஸ் பண்ணுவோம், மேக்ஸிமம் 4 லக் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே உள்ளே கொண்டு வந்துட்டு ஃபேஸ் நியூட்ரலில் வெளியே எடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஃபீஸ் யூஸ் பண்ணும்போதும் சரி கரெக்டான ஒரு லெவல் கிடைக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஃபேஸ் நியூட்ரல் உள்ளே கொண்டு வந்துட்டு நீங்கள் எடுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம 2-pin 3-pinனா ப்ராப்ளம் இல்லை, 2-pinலங்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபேஸ் நியூட்ரல் ஃபீஸ்க்கு மாறி மாறி உள்ளே போகும், நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கும் மாறி மாறி வரும். இது கான்ஸ்டண்ட்டாக ஒரே சப்ளை கரெக்டாக டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஃபேஸ் போகுதுன்னா ஃபேஸ் நியூட்ரல்லாம் கரெக்டாக போகும், ப்ராப்ளம்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆன் ஆஃப் சுவிட்சு, இது வந்து நம்ம வந்து நான் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி வாங்கினது, எல்லா கடையிலையும் கிடைக்கல, ஒரே கடையில் இருந்துச்சு, இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து டிவி ஆன் ஆஃப் சுவிட்சு, டிவியோட மாடல், டிவிக்கு யூஸ் பண்ணுவாங்க அது அதிகமாக. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் நல்ல குவாலிட்டி தரமாக இருக்கும். நம்ம நார்மலாக புஷ் சுவிட்சு போடுறோம், 10 ரூபா சுவிச்சு, ஆனால் இது 30 ரூபா வந்துடுது, 30 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். சரி கிடைக்காத பொருள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி வாங்கிட்டேன், ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி. பட் ஆனால் நல்ல குவாலிட்டியாக தரமாக இருக்கும். ஆன் ஆஃப் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது இந்த டொம்முங்கிற சவுண்டு எஃபெக்ட் இதெல்லாம் வராது, இதில் நல்லாயிருக்கு, குவாலிட்டி தரமாக இருக்குது. நார்மலாக ஒரு 10 ரூபாய்க்கு சுவிட்ச் வாங்கி போடும்போது அது ப்ராப்ளம், ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது, ஆனால் இது குவாலிட்டியாக தரமாக இருக்குது. இதை தான் நான் இப்போது கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்குது. அப்புறம் ஆர்சி சாக்கெட் பார்த்திங்கன்னா நார்மலாக கிடைக்கிறது இருக்குது, இந்த மாதிரி பாக்ஸ் டைப்லேயும் கிடைக்குது. நான் இந்த மாதிரி பாக்ஸ் டைப்லேயும் வாங்குவேன், நார்மலாகவும் வாங்குவேன். ஆனால் இப்போது நான் இதுக்கு பிசிபிலாம் போடணும் ட்ரை பண்ணுன்னு சொல்லி நான் ரொம்ப அலைஞ்சி ஒரு நண்பர் மூலமாக இதுக்கு பிசிபி ரெடி பண்ணியிருக்கிறேன். இதான் அந்த பிசிபி. இந்த பிசிபி நம்ம இதில் சால்டரிங் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம இதிலேயே கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு லூஸ் கான்டாக்டோ எந்த ஒரு ப்ராப்ளமோ இருக்காது, லைஃப்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும், எந்த ஒரு இஷ்யூவும் வராது, நல்லாயிருக்கும். அதே மாதிரி கண்ட்ரோலுக்கும் பிசிபி இருக்குது, கண்ட்ரோலுக்கு பார்த்திங்கன்னா பிசிபி, இதை வாங்கி நம்ம சால்டரிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே லெட்டு உள்ளது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது, சால்டரிங் பண்ணுறது ஈஸி, எப்போனாலும் நம்ம என்ன தேவைக்கலாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இதை கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நல்லாயிருக்கும். ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணோன்னா அது லைஃப் லாங் அப்படியே இருக்கும். ரெண்டாவது எல்கான் கண்ட்ரோல்,
எல்லா கண்ட்ரோலும் வாங்கி போட பண்ணி எல்கான் இருந்தால் மட்டும் போடுறது. எல்கானில் நம்ம 100K 47K 22Kலாம் வாங்கி வச்சுக்க வேண்டியது. ஏன்னா எல்லா இடத்துலையும் 47K 100K ஒர்க் கரெக்டாக இருக்கும்னு தெரியாது. ஒவ்வொரு இடத்துக்கும் கெயின் அதிகமாக தேவைப்படும், கம்மியாக தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து கேபிள் டை. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 100mmல யூஸ் பண்ணிக்கிறோம். இதுவே போதுமானதாக இருக்குது. இது பிளாக்ல எனக்கு கிடைக்கல, நான் ஒயிட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதிலே சில பார்த்தீங்கன்னா நம்ம டைட் வச்சதுக்கப்புறம் லூஸ் ஆகிற மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் நல்ல குவாலிட்டியானது நம்ம வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் என்னென்னு ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டு. யூஎஸ்பி போர்டு செலக்ட் பண்ணதில் கொஞ்சம் கவனமாக செலக்ட் பண்ணுங்கள். பகாரியா அப்படிங்கும்போது ஓகே தான், பட் ஆனால் காஸ்ட்லி. ரெண்டாவது, நம்ம லோ பட்ஜெட்டுக்கு இதை போட்டு பண்ண முடியாது. எல்லோரும் பகாரியா பகாரியாங்காங்க. இதில் ஒன்றும் ஸ்பெஷலுங்கிற சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இது இல்லை. இப்போ ரெண்டாவது இப்போ போட்டிருக்கிற மாடல் முந்தைய இருந்த மாதிரி எனக்கு தெரியல, பட் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு இது பிடிக்கல, பகாரியாங்கிறது எனக்கு இது பிடிக்கல. நம்ம நார்மலாக வாங்குகிற சாம்கான் இதுவே எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. நல்லா இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதில் 12 வோல்ட்டும் வருது, 5 வோல்ட்டும் வருது, நல்லாயிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துடல. ஆனால் பகாரியை நான் யூஸ் பண்ணதோட சாம்கான் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ரெண்டு ஐ பிளே அதுவும் நல்லாயிருக்கு. வாங்கி வச்சுட்டு நான் அதில் ப்ளூடூத் பகாரியாவில் ஒரு 2 போர்டு வாங்கினேன். அதில் ஒன்று கம்ப்ளைண்ட்டு ஆனே ஆகலை, ஒன்று ஒர்க் ஆகுது. அது எனக்கு பார்க்கணும், அது என்னங்கிறத பார்த்து கிளியர் பண்ணேன். எனக்கு வாங்கின போதே எனக்கு இதுவே ஒரு பகாரியை வேண்டாங்கிற அளவுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இது திருப்தியாக இல்லை. அது எனக்கு, மற்றவங்களுக்கு அப்படின்னு தெரியல, எனக்கு ஓகே. அப்புறம் நம்ம சீல்டு வேறு நல்லா எவரெஸ்ட் கம்பெனியில் நல்லா கம்பெனி பிராண்டடாக நல்ல சீல்டு வேறு, கூட 5 ரூபா போனாலும் நல்லா பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பிசிபி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்பில் இருக்குது. பிசிபி வந்து ஷானில் வந்து நான் வந்து இது வந்து நம்ம 4700-5000 mAh கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பிசிபி யூஸ் பண்ணுவேன். டயோடு 6 amps டயோடெலாம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஸ்லிம்மாக கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே இதில் பார்த்தீங்கன்னா பெருசாகவும் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா பெருசாக அசிங்கமாக இருக்கும். இதில் கொண்டு நம்ம 4700-5000 போட்டால் பெருசாக தெரியும். அப்போ நம்ம அதில் சின்னதாக யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். பெரிய கெப்பாசிட்டி 10000 mAh போடும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மெட்டல் டயோடு யூஸ் பண்ணுறதுக்கு ஷான்லேயே நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு என் ஊரில் கிடைக்கிறது நம்ம பார்த்து வாங்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பார்த்து வாங்குறது. என்னென்ன பொருளை பார்த்து கண்ணால் பார்த்து குவாலிட்டியை செக் பண்ணி வாங்கணும்னு பார்க்கும்போது அந்தந்த பொருளை நம்ம அந்தந்த இடத்துல வாங்கிக்கலாம். ஷானில் மெட்டல் டயோடு போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல குவாலிட்டியான பிசி வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் நம்மளுக்கு டேப்பிங், 2 டேப்பிங் டிரான்ஸ்ஃபார்மரில் வரும். மொத்தம் 3 டேப்பிங் 4 டேப்பிங் எடுத்துக்கலாம். அப்போ 12-0, 12-0, 12 எடுக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு சப்ளையரை கொடுத்துக்கலாம். ஒரு சப்ளைக்கு இன்னொரு டாட் பிசிபி ஏதாவது ஒன்று போடணும். அதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு விபி வாங்கிக்கிறது. இதில் நான் 12-0-12 கொடுத்தாலும் இதில் வந்து இதில் 0-12 கொடுப்பேன். இதில் வந்து 12-0-12 கொடுத்துக்குவேன். கொடுத்து தேவையான சப்ளைகள் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இதில் எந்த ப்ராப்ளம் இஷ்யூவும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம முக்கியமானது ஸ்க்ரூ ஐட்டம். நம்ம ஸ்க்ரூ ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் வாங்கும்போது ஒரு பேக்கெட்டோடு வரும்போது அதோடய ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்க கொடுக்குற ரேட்டுக்கு அந்த குவாலிட்டி தான் அவங்களோட கொடுக்க முடியும், அவங்களை குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ஐட்டங்கள் வரும். இதை வந்து நம்ம ஒரு 2 தடவை ஒரு நல்லா ஸ்க்ரூ டயர் நட்டு போட்டு டைட் பண்ணோம் அப்படின்னா மர விட்டுரும். இது அந்தளவுக்கு தான் குவாலிட்டி இருக்கும் இது. ஏன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு இவ்வளோ தான் இருக்கும் இதில். இதுலேயே உங்களுக்கு A to Z ஒரு செட்டு செய்கிறதுக்கு உண்டான எல்லாமே வந்துடும். ஃபேஸர்லேருந்து எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் அவங்களுக்கு தரம் இவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஆனால் நம்ம மார்க்கெட்டில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதோடய குவாலிட்டியை நம்ம வாங்கிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3mm பாருங்கள். 3mmல ஒரு இஞ்சி சைஸில் ஸ்க்ரூ வாங்கி வச்சுக்குவேன். இது பார்த்திங்கன்னா என்ன தான் டைட் பண்ணாலும் மறவிடாது, நல்லாயிருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். இது வந்து 1/2 இஞ்சி. இது 1/2 இஞ்சி எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஃபேனுக்கு, நம்ம ஸ்பீக்கர் டெர்மினலுக்கு. இப்போ நம்ம ஸ்பீக்கர் டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ஸ்க்ரூவாக போட்டால் அசிங்கமாக இருக்கும். இது தேவையான அளவு, தேவையான இடங்களில் கரெக்டான அளவு போட்டோன்னா நம்ம பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரெண்டாவது, இதில் வந்து ரிப்பன் வயர் நான் எடுக்கலை, மறந்துட்டேன். ரிப்பன் வயர் வந்து எவரெஸ்ட்டில் தான் வாங்கி யூஸ் பண்ணேன். நல்ல குவாலிட்டியாக தரமாக இருக்கும். ரெண்டாவது, நேப்புன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நேப்பு மாடல் எங்கள் ஊரில் எனக்கு கண்ணில் நான் பார்க்குறது என்ன மாதிரி கிடைக்கிறது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவேன். எந்த மாடலுக்கு எது போட்டால் நல்லாயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் நம்ம புஷ்விச்சி 3V selector புஷ்விச்சிலாம் போடுறோம். அதுக்கு நார்மலாக நாப்பு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி நிறைய கிடைக்கி. அது ஒரு மாதிரி பட்டையாக வரும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வந்து இந்த நடுவில் கூலி விடுறது பார்த்திங்களா, இந்த மாதிரி நாப்பு வாங்கி போட்டிங்கன்னா ஓரளவு டீசெண்டாக நீட்டாக இருக்கும். அது யூஸ் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், இதாக இருக்கும். சிலர் நான் செட்டுகளில் பார்த்துருக்கேன் ரொம்ப மொக்கையாக அந்த பாட்டுற மாதிரிலாம்
பார்த்தீங்களா, இந்த மாதிரி மொக்கையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பார்க்குறதுக்கு மொக்கையாக இருக்கும், இது பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ளூடூத் யூஸ் பண்ணுறோம், ப்ளூடூத் போர்டு யூஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக நான் எப்போவுமே பெரிய ரிமோட்டு கொடுத்துருவேன். மார்க்கெட்டில் வரும்போது இந்த கலரில் பிளாக் கலரில் மாறி மாறி வரும், சின்ன ரிமோட்டு அப்படிங்கும்போது எங்கேனாலும் மிஸ் பண்ணிடுவோம். ஏன்னா பெரிய ரிமோட்டுங்கும் போது நம்ம டிவி மாதிரி யூஸ் பண்ணுறதுனால மிஸ் ஆகுது சான்ஸ் இல்லை, நல்லாவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் பவர் ஆம்பு போர்டு நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு செட்டுக்கு நான் அந்த பவர் ஆம்பு போடலாம், ஒரு 20-30 போட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு போர்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த போர்டு போட்டு எனக்கு எஃபெக்ட் இல்லை அப்படின்னா நான் அந்த போர்டை தூக்கி வச்சுட்டு வேறு போர்டு தான் போடுவேன். அப்போ வந்து அந்த பொருள் அந்த செட்டுக்குன்னு வாங்குறது வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். இந்த செட்டுக்கு நான் வேறு செட்டுக்கு போட்டிருக்கும் போது நல்லாயிருக்கும், ஆனால் அந்த செட்டுக்கு நான் போடும்போது நல்லா இல்லை, எனக்கு திருப்தி இல்லை அப்படிங்கும்போது நான் கண்டிப்பாக அதை எடுத்து வச்சுட்டு வேறு எது நல்லாயிருக்கோ அதை சூஸ் பண்ணி தான் போடுவேன். அது நல்லாலே வேறு போடுவேன், எது நல்லாயிருக்கோ அதை தான் நான் போட்டு கொடுப்பேன். ஏன்னா கஸ்டமருக்கு நான் அவங்க எதிர்பார்க்கறதோட நல்லா கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் அதிகமாக பண்ணுறது தவிர, ஓகே போட்டாச்சு படிக்கிது இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறதில்ல. ரெண்டாவது ஒரு விஷயம், நம்ம வயரிங் பண்ணுறோம், இந்த செட்டுக்கு நான் ஓட ஒரு ரிப்பன் வயரில் ஒரு அரை மீட்டரில் இந்த செட்டு நான் படிக்க வைக்கணும்னா என்னால் படிக்க வைக்க முடியும். ஒரு அரை மீட்ரு மட்டும் வாங்கி நான் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் அது வந்து நல்லா அது அதுக்கு அழகு கிடையாது, அந்த மாதிரி பண்ணுறது அழகு கிடையாது. உள்ள ஒரு மீட்டரில் நான் பண்ணிடலாம், இது என்ன செட்டு செய்கிறது என்ன பெரியதாக ஒரு மீட்டரில் எல்லாத்தையும் படிக்க வச்சிடலான்னா படிக்க வைக்கலாம், முடியாதுன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கணும், ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், இதை இப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு அழகு இருக்கணும், கண்டமாணிக்கு பண்ணலாங்கிற ஆசையெல்லாம் இருக்கக்கூடாது எனக்குன்னு. ஆனால் இதில் நிறைய அனுபவங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். இனிமேல் வந்து மார்க்கெட்டில் அந்த போர்டு நல்லாயிருக்கு இந்த போர்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு கஸ்டமருக்காக ஒரு வந்து சொல்லும்போது நம்மளும் அதை செஞ்சு கொடுத்துட்டு அதில் நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு தான், கஸ்டமர் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு உள்ள பொருளுக்கு தான் நம்ம காசு வாங்க முடியும், நம்ம பாட்டு போட்டு பார்த்ததுக்கெலாம் காசு வாங்க முடியாது. அப்போது நம்ம வந்து நம்மளுடைய இதை நம்ம தான் மாற்றிக்கணும், நம்ம ஸ்டைல் நம்ம தான் மாற்றிக்கணும். நம்ம கஸ்டமர் வந்து கஸ்டமருக்கு சின்ன வேண்டுகோள், நீங்கள் வந்து ஒருத்தங்கிட்ட போய் ஒரு செட்டு சரிங்கன்னே எனக்கு இது போடுங்க அது போடுங்கன்னு தயவுசெய்து கேட்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது போட்டால் நீங்கள் உங்களுடைய பட்ஜெட் என்ன, உங்களுடைய ஸ்பீக்கர் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களே பிளான் பண்ணி இது போடலான்னு ஒரு ஐடியா வந்து அதுக்குண்டான லாப நஷ்டங்கள் அவங்களே சேரும். ஏன்னா அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இது போடுங்க அது போடுங்கன்னு கேட்கும்போது அந்த பொருள் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க, அதுக்காக நீங்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இது போடுங்க இது போடுங்க சொல்லுவீங்க. ஆனால் அதோடய கஷ்டங்கள் வழிகள்லாம் அது வந்து ஒரு டெக்னீஷியன் மட்டும்தான் தெரியும், அது எப்படி இருக்குது குவாலிட்டி இல்லை அப்படின்னா அவங்களுடைய நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது. இந்த செட்டு செய்கிறோமே நல்லா இல்லையே இதுக்கு என்ன பண்ணலாம் ஐயோ இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஒரு நிம்மதியே இல்லாமல் ஒரு செட்டு செஞ்சு அவங்க வீட்டில் கேட்டு நல்லா இருக்குன்னு அவங்க வாயிலேருந்து கேட்குற வரைக்கும் நிம்மதியே இருக்காது. அந்தளவுக்கு இது இந்த ஃபீல்டு வந்து ஒரு பார்க்கறதுக்கு தான் ஒரு ஈஸியான ஃபீல்டு, என்னப்பா பெரிய இதுன்னு. ஆனால் இதில் உள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே ஒரு டெக்னீஷியன் மட்டும்தான் தெரியும். நல்லா கஸ்டமரும் அதை புரிஞ்சு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா மெட்டீரியல் வந்து எல்லா இடமும் கிடைக்கிறதில்ல. இப்போ நான் என் ஊரில் சில மெட்டீரியல் கிடைக்கும், அதை தான் நான் வாங்கி போடுவேன். சில மெட்டீரியல் ஆர்டரில் தான் போட்டு வாங்க முடியும். ஆர்டர் போடும்போது அவங்க கரெக்டாக போட்டு விட்டாங்கன்னா பரவாயில்ல. சில பொருள் ஆர்டரில் வாங்கும்போது சரியில்லாமல் இருக்கும், அதை நம்ம திருப்பி அனுப்பி கேட்போம், அனுப்புவோம், அதில் லேட் ஆகும். அவங்க அதை திருப்பி வாங்க விற்கும்போது ஒரு பொருளை டக்குன்னு அனுப்பிடுவாங்க, ரெண்டாவது அதை ஃபால்ட்டுன்னு சொல்லி அனுப்பிட்டு திருப்பி அனுப்பும்போது அதை லேட் ஆகும். பல பஞ்சாயத்துகள் இருக்குது, அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து போடணும். அதே மாதிரி சூஸ் பண்ணும்போது நம்மளும் கரெக்டாக சூஸ் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், நேரம் அதிகமாகிடுச்சு, ரொம்ப நேரம் உங்களுக்கு போர் அடிச்சிட்டேன் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் என்னென்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம், நம்ம சிலி வயர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம போர்டெல்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்னு சொல்ல வேண்டியிருக்கு. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப அதிகமான நேரம் ஆனதுனால நான் இதை இந்த பாட்டோட நிப்பாட்டிக்கிறேன். அடுத்து ஒரு பாட்டு போடுறேன், உங்களுக்கு கூடிய சீக்கிரம் போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் விட்டுருக்கேன் ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், இதில் வந்து பெரிய அறிவழித்தனம் பெரிய இதெல்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணிக்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் உள்ளதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மற்றபடி இது யாரும் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். ரொம்ப நன்றி, மிக்க நன்றி.